கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாளுடன் பிறந்த மூத்த குடி தமிழ்குடி. தமிழ்நாட்டில் பஞ்சம் மிகுந்திருந்த காலம், பசி பட்டினியால் உணவின்றி மக்கள் வறட்சியின் பிடியில் சிறைபட்டிருந்த 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட நேரம். காலம் யாரைத்தான் விட்டது? உணவை இரையாக கொண்டு காலத்திற்கு இரையாகும் உயிர்கள்தான் நாம். இது அறியாமல் உலக மக்கள் யாவருக்கும் பசியாற்ற வேண்டிய உணவு தானியங்கள் பல நேரங்களில் ஒரே இடத்தில் குவிக்கப்படுகின்றன, சில செல்வந்தர்களிடம் மட்டும். காக்கை குருவியெல்லாம் ஒரே அளவில்தான் இருக்கிறது. ஆனால் மனிதன்தான் வயிறு பெருத்தவனும் வயிறு வற்றியவனும் ஒரே இடத்தில் இருக்கின்றான். இப்படியான வறுமைப்பட்ட ஒரு கால சூழல்தான் 18ஆம் நூற்றாண்டிலும் நடந்தது. பஞ்சத்தால் என்ன செய்வது என்று அறியாமலிருந்த மக்களுக்காக விடிவெள்ளி எங்கோ தெரிவது போன்று இருந்தது. ஆனால் அது அவர்களது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வந்த விடிவெள்ளி அல்ல, அவர்கள் வாழ்க்கையில் விடியலை மறைக்க வந்த வெள்ளையர்கள். பிரெஞ்சு தேசத்தில் அதுவரை அடிமைகளாக இருந்த கருப்பின மக்கள் விடுதலை பெற்றிருந்த காலகட்டம்தான் 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலம். அவர்கள் பார்த்து வந்த தோட்ட வேலையை பார்ப்பதற்கு இப்போது அங்கு ஆள் இல்லை, என்ன செய்வது என்று நினைத்த பொழுதில் அவர்கள் விஜயம் செய்த பகுதிதான் இந்தியாவின் தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற பகுதிகள். பஞ்சத்தின் பிடியிலிருந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறினர். அயல் நாட்டு வாழ்க்கையை பற்றி அழகுரை எடுத்துரைத்தனர். உங்கள் வறுமையெல்லாம் 5 ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்தால் நீங்களும் கூட எங்களைப் போன்று செல்வ சீமான்களாகலாம் போன்ற ஆசை வார்த்தைகளைச் சொல்லி அவர்களை வெளிநாட்டு முகத்திற்குள் கொண்டு வந்தனர் வெள்ளையர்கள். இதற்கு இடைத்தரகர்களாக பணியாற்றியவர்கள் கங்காணியர்கள். சொந்தங்களையும் சொத்துக்களையும், பெற்ற தாயையும் கட்டிய மனைவியையும், பெற்றெடுத்த பச்சிளம் குழந்தைகளையும் விட்டுவிட்டு எப்படியும் இவர்களை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கங்காணியர்கள் கொடுத்த சிறிய தொகையை வீட்டு செலவிற்கு கொடுத்துவிட்டு சென்றனர் தமிழகத்தின் விவசாய கூலிகள். மொத்தமாக வண்டியிலும் கால்நடையுமாக பாண்டிச்சேரி சென்று அங்கிருந்து கப்பல் மூலமாக பயணப்பட்டனர். கப்பலில் செல்லும் போதே சத்து குறைந்தவர்கள் செத்து விழுந்தனர். செத்த உடல்களை கடலில் மீன்களுக்கு இரையாக்கிவிட்டு அடிமாடுகளைப் போன்று அழைத்து செல்லப்பட்டனர் நம் தமிழ் மக்கள். கப்பல் பல நாட்கள் கடந்து, பல மாதங்கள் கடந்து பிரான்சின் ரீயூனியன், மத்யூ போன்ற தீவுகளை அடைந்தது. அங்கே இறக்கிவிடப்பட்ட நம் தமிழ் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் இதுவரை அனுபவிக்காத கொடுமைகளை அனுபவித்தனர். கொத்தடிமைகளாக கரும்பு தோட்டங்களில். வெள்ளையர்களின் கொடுமை மட்டுமல்லாது கருப்பர்களின் வேலையையும் பார்த்து அவர்களின் கோபத்திற்கும் ஆளாகினர். காலம் மாறியது. இவர்களின் உழைப்பை பார்த்து இறங்கிய வெள்ளையர்கள் இவர்களுக்கு சொந்தமாக வாழ்வதற்கு நிலம் அளித்தனர். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி துளிர்விட்டது அப்போதுதான். பஷூர் ஆதுஷ் என தமிழ் மொழியில பேசிட்டு இருந்த பையன் தெரிந்தால பிரெஞ்சு பேசுறான் பாக்குறீங்களா? நம்ம இன்னைக்கு பிரெஞ்சு தேசத்துல தான் இருக்கிறோம். பிரெஞ்சு தேசத்தினுடைய ரீயூனியன் தீவுல இருந்துட்டு இருக்கிறோம். ஏன் திடீர்ந்தல இந்த பயணம் அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம தமிழ் மக்கள் ஏராளமானோர் இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி வாழ்றாங்க, நம்மளுடைய தமிழ் மொழி எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள பிரான்ஸ் நாட்டின் ஒரு தனிப்பட்ட பகுதி ரீயூனியன். இது மடகாஸ்கருக்கு கிழக்கே 175 கிலோமீட்டர் தொலைவில் மொரிஷியஸ் அருகே தென்மேற்கில் அமைந்துள்ளது. இந்த தீவு பகுதியில் கிட்டத்தட்ட 844,000 மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இவர்களில் தமிழ் பூர்வக்குடி மக்கள் 1/3% பேர் உள்ளனர். இங்கு மக்கள் அதிகப்படியாக பேசுகின்ற
பேச்சு மொழியாக உள்ளது கிரியோல். ஆனால் அதிகாரப்பூர்வமான மொழியாக உள்ளது என்னவோ பிரெஞ்சு. இங்கிருக்கின்ற கட்டிடங்கள் பாண்டிச்சேரி கட்டடக்கலையைப் போன்றே அமைந்துள்ளது. So what I can say about Réunion Island is that we are a French island in the Indian Ocean, a beautiful island. We have a volcano, we have beautiful landscapes. It's a secure place to come for holidays or also for living. For the Indian people, we have specialized condition for the visa, so you can come easily here to visit us. The Indian culture is a part of the Réunion culture. தமிழர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஊர் தமிழ்நாடு தானே. ஏன் உலகம் முழுசுலையும் அவங்க விரிந்து பறந்து இருக்கிறார்கள் அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம் அவங்க தங்களுடைய பிழைப்பிற்காக அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் கூலிகளாகவும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகள்லையுமே இருந்தாங்க. அப்படி அவங்க வந்ததில் ஒரு நாடு தான் இந்த பிரான்ஸ் நாடு. இந்த பிரான்ஸ் நாட்டில் அவங்க கூலி தொழிலாளியாக இருந்த முக்கிய பணி அப்படின்னா இந்த கரும்பு தோட்டங்களில், இந்த கரும்பு காடுகளில் அவங்க வேலை பார்க்கறது தான். இனிப்பை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இனிப்பு இல்லாத வீடுகளும் விழாக்களும் எங்குமே கிடையாது. ஆகையால்தான் தைப்பொங்கல் போன்ற விழாக்களில் சர்க்கரை பொங்கலும் கரும்பும் முக்கிய இடம் பெறுகிறது. ஒரு வித்திலை தாவரமான கரும்பு உற்பத்திக்கு இந்த மண் பக்குவப்பட்டுள்ளது. எரிமலைகள் பறந்திருக்கிற இந்த பூமியின் மேற்பரப்பை அலங்காரம் செய்வது போன்று கரும்பு எங்கு பார்த்தாலும் பயிரிடப்படுகிறது. இங்கு விளைகின்ற கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிப்பதும் மேலும் மதுபானங்கள் உற்பத்தியும் செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற சர்க்கரை உலகில் உள்ள பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு அடுத்ததா ஒரு விவசாயம் பண்றாங்க, அதுதான் வெண்ணிலா. இந்த வெண்ணிலா பயிர் பண்ணுறது இருக்க, அதில் இன சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவே இங்கே கையாண்டுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இனிப்புகளில் சுவையும் வாசனையும் கொடுக்கும் பொருட்களில் ஒன்று வெண்ணிலா. இங்கு அதிகமாக பயிரிடப்படுவதை நாம் பார்க்கலாம். கரும்பு தோட்டங்களுக்கு இடையில் ஊன்று செடிகளில் படர்ந்து வளரும் வெண்ணிலா கொடி பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று அங்குள்ள மண்ணின் வளத்தை நமக்கு காட்டும். அதே நேரத்தில் இந்த கொடிகள் வளர்ந்து உயர்ந்து விடுவதால் அதில் வெண்ணிலா காய்களை பறிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதனாலேயே கொஞ்சம் நவீன முறைகளை பயன்படுத்துகின்றனர் இங்குள்ளவர்கள். வெண்ணிலா செடியில் பாலின சேர்க்கையும் செயற்கையாகவே மேற்கொள்கின்றனர். இச்செடியில் காய்க்கும் வெண்ணிலா பயிர் பார்ப்பதற்கு நீண்டு நம்ம ஊரில் இருக்கும் பீன்ஸ் போன்றே காட்சியளிக்கும். இதை பறித்து அப்படியே காய வைத்து பதப்படுத்தி பக்குவமாய் ஒரு பெட்டியில் அடைத்து ஓராண்டிற்கு பிறகு விற்பனை செய்வார்கள். ஐஸ்கிரீம் கேக் போன்ற தின்பண்டங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக வாங்கி செல்கின்றனர் இந்த வெண்ணிலாவை. பிரான்ஸ் அப்படின்னு ஒன்று நமக்கு ஞாபகத்து வருது, நவ நாகரிகமான வாழ்க்கை, அழகான கட்டிடங்கள், ரொம்ப லக்ஸுரியஸான லைஃப் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஊர்லேயும் கூட கிராமத்து வாழ்க்கை, நம்ம கிராமத்தில் எப்படி மக்கள் வாழ்வாங்க, கிராமத்து குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ஒரு இடங்களில் பார்க்க போகிறோம். பிரான்ஸ் ரீயூனியனில் சென்ட் மேரிஸ் அப்படிங்கிற இடத்துல சோமேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் குடும்பம் இருக்குது. அந்த குடும்ப தலைவீட்டை நம்ம இப்போ கேட்கலாம், இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ஃப்ரான்ஸில் இப்போ ரியூனியனில் இருக்கிறீங்க, நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடய நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ இங்கே வந்து இங்குடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இங்கே உங்களுடைய உணவு கலாச்சாரங்கள்லாம் எப்படி இருக்குது? இங்கே ரியூனியனில் நம்ம தமிழ் கலாச்சாரத்து நிறைய இருக்குது. நிறைய மக்கள் வந்து இங்கே அந்த கலாச்சாரத்தை இன்னும் பின்பற்றுறாங்க. படிப்பு பொறுத்தவரையில் பள்ளிகளில் வந்து வெறும் ஃப்ரெஞ்சு தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். இங்கே நம்ம வீடுகளில் தமிழ் பேசுகிறத தான் பார்த்து அவங்க கற்றுக்கிறது. மற்றபடி நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து தமிழ் சொல்லித்தர்றது. ஒவ்வொரு புதன்கிழமை மதியமும் சனிக்கிழமை மதியமும் தமிழ் சொல்லி தருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, ஓய்வு நேரங்களில் தமிழ் சினிமாக்கள், தமிழ் பாடல்கள் இந்த மாதிரி ஏதாவது கேட்குற பழக்கம் உண்டா? கண்டிப்பாக, எப்போவுமே நிறைய கிளாசிக்கல் மியூசிக் தான் கேட்பேன். கர்நாடக இசை, பரதநாட்டியம் நான் சொல்லித்தர்றதுனால அதோட விஷயங்கள் தான் நிறைய பார்க்குற விருப்பம் உண்டு. படங்கள் வந்து பிள்ளைகளோடு பார்ப்போம்,
அப்புறம் டிவி சேனல் தமிழ் சேனல் இருந்ததுன்னு சொன்னாக்கா அதை பார்ப்போம், ஏன்னா தமிழ் அப்போ தான் கற்றுக்கக்கூடியதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான இந்த கிளாசிக்கல் சாங்ஸ் ஏதாவது ஒன்று பாடுங்களேன். கை தொழவே எதுவும் கை கூடும், கை தொழவே எதுவும் கை கூடும், தும்பி கையனை மேயனை கரி முகவரதனை, கை தொழவே எதுவும் கை கூடும், தும்பி கையனை மேயனை கரி முகவரதனை, கை தொழவே எதுவும் கை கூடும். இந்த மாம்பழத்துடைய சுவை மாதிரியே அவ்வளோ அழகாக பேசுனாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் கூட நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்லை. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். ரீயூனியனில் இருக்கின்ற மலைகளில் பெரும்பாலும் நம்மூரில் விளைகின்ற காய்கறிகள் கிடைக்கின்றன. மிளகாய், சௌச்சோ, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், கோஸ், காலிஃப்ளவரை இங்குள்ள மக்கள் விரும்பி உண்கின்றனர். பெரும்பாலும் தமிழ் குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் இட்லி தோசை போன்ற உணவுகளுக்கே முக்கியத்துவமும் அளிக்கின்றனர். தமிழர்களாக வந்தவர்கள் நாளடைவில் தலைமுறை தலைமுறையாக இங்கே இருந்து தம் மொழியை மறந்து இங்கே கலப்பு மொழியிலே பேசும் நிலை உருவாகி இன்றைய காலகட்டத்திலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ் மொழியின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ் கலை மீதும் கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் ஒரு ஆர்வம் அக்கறையும் எழுச்சியும் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு 2000 ஆண்டில் போல இவர்கள் தங்கள் வேர்களை நோக்கி திரும்பினார்கள். அதாவது இங்கு உள்ள தமிழ் மக்கள் பெரும்பாலான இந்திய வம்சாவளியினரில் தமிழ் மொழி பேசும் தமிழர்களை, தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இங்கு நாம் தமிழ் மொழியை மறந்துவிட்டோமே, தமிழ் கலாச்சாரத்தை மறந்துவிட்டோமே என்று ஆதங்கத்துடன் இந்தியாவிற்கு வர துவங்கினார்கள். தமிழ் கல்வி கற்றுக் கொடுக்க இங்கே முற்பட்ட காலம் என்று நான் கூறுவதாக இருந்தால், ஒரு 70களுக்கு பிறகு, 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது என்று கூற முடியும். அப்போது தமிழ் ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைப்பை இங்குள்ள தமிழ் மக்கள் சேர்ந்து ஏற்படுத்தினார்கள். அதில் முக்கியமானவர் அக்சல் கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகின்ற, இப்போதும் அவர் டாக்டராக இருக்கிறார், அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் 65-70களிலே கிளப் தமிழ் அல்லது தமிழ் ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தமிழ் மக்களுக்கு, இங்குள்ள தமிழ் மக்களுக்கு தமிழ் அறிவை புகட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே பாடசாலைகளில் தமிழ் கல்வியை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து, அதனால் இங்குள்ள கல்வி நிறுவனத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக 70களிலிருந்து பாடசாலைகளில் விருப்பத்துக்குரிய பாடமாக கல்வி தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்று கூற முடியும். பொதுவாக தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்கள் என்றாலே அவங்க கடவுளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நாடு கடந்து வந்த பிறகும் கூட அதை மறக்காமல் இன்று உலக நாடுகள் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் தமிழ் கடவுள்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பிரான்ஸ் ரீயூனியனில் நம்முடைய தமிழ் கடவுளான காளி, முருகன், விநாயகர், மாரியம்மன் எல்லாருக்குமே கோவில் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு படையல் போடுறது மாதிரி இங்கே உள்ள சாமிகளுக்கும் படையல் போடுறாங்க. ஆடு கோழி எல்லாம் வச்சு படையல் போடுறாங்க, கருப்பண்ண சாமிக்கு ஆடு வெட்டுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக மாரியம்மனுக்கு தீமிதி திருவிழா கூட இங்கே நடத்திட்டுருக்கிறாங்க. இந்த எல்லா சிறப்பம்சங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். இங்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்தபோது தங்கள் ஊரில் வழிபட்ட குலதெய்வங்களை வழிபட முடியாமல் தவித்தனர். தாங்கள் தங்கியிருந்த வீடுகளின் பின்புறத்தில் சிறிய கல்லை வைத்து வணங்கி தங்கள் வீட்டில் சுபகாரியங்களை நடத்தினர். பின்னர் அதை மண்ணில் புதைத்து விடுவர். இப்போது இங்கு பெரிய பெரிய கோவில்களை நிறைய பார்க்கலாம். நம்மூரின் காளியம்மன், மாரியம்மன், முருகர், விநாயகர், சிவன், துர்கா, மதுரை வீரன் சாமின்னு எல்லா தெய்வங்களுக்கும் கோவில் அமைச்சிருக்கிறாங்க இங்கே உள்ளவங்க. மதுரை வீரன் சாமிக்கு கிடா வெட்டுறது
முருகருக்கு காவடி எடுக்கிறது, மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துவதும், காளியம்மனுக்கு தீ மிதிப்பது என நம் தமிழ் மரபுகளை மறக்காமல் மகிழ்ச்சியுடன் செய்கின்றனர். மேலும் தங்களுக்கு தெரிந்த மதப்பாடல்களை பாடுகின்றனர் நம் தமிழ் மூதாதையர்களின் வழித்தோன்றல்கள். பூசை செய்வோமே, பஜனம் செய்வோமே, நீங்கள் வாழாவிலே. பூசை செய்வோமே, பஜனம் செய்வோமே, நீங்கள் வாழாவிலே. நாம் தும்பத்தில் நாள் வழி காத்தும் பாபா கணேஷாயா. இங்குள்ள மக்கள் தொகையில் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதியினர் இந்திய வம்சாவளியினர் ஆவர். அதாவது அந்த இந்திய வம்சாவளியினரில் 98 விழுக்காடுகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஏறக்குறைய 250,000 பேர் வாழ்கிறார்கள் என்பது ஒரு கணக்கெடுப்பு. இங்கு தங்களுடைய கலாச்சார விழுமியங்களை, கலாச்சார பழக்க வழக்கங்களை கைவிடாமல் இன்று வரையில் அதை பாதுகாத்து வருகின்றனர். அது தமிழ் மக்களுக்கு மிகவும் பெருமைக்குரியதாகும். அந்த வகையில் இங்கே உள்ள கோயில்கள், இங்கு நிறைய கோயில்கள் இருக்கின்றன. கோயில்கள், கலாச்சார விழாக்கள், கோயில் வழிபாட்டு முறைகள் தமிழ்நாட்டு மரபை ஒட்டி பின்பற்றப்படுகின்றன. அதாவது காவடி திருவிழா, மாரியம்மன் திருவிழா, அது போன்ற மற்ற எல்லா விழாக்களும் இங்கு கொண்டாடப்படுகின்றன. நம்ம நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இங்கே ஃப்ரான்ஸ் ரீயூனியனுக்கு வந்திருக்க முதல் வேலை எதுன்னா, தமிழ் எப்படி இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, தமிழை வளர்க்குறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு, குறிப்பாக திருவள்ளுவர் தினம் இங்கே எப்படி கொண்டாடிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். திருவள்ளுவருக்கான சில திறப்பு நிகழ்ச்சி மட்டுமில்லை, திருக்குறளை வளர்க்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடே இங்கே நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அறம், பொருள், இன்பம் என்ற முப்பால்களை கொண்டு 1330 குறட்பாக்கள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளங்களில் மட்டுமல்ல, இந்த பார் முழுவதும் அறக்கருத்துக்களை ஆழ பதித்திருக்கின்ற ஐயன் வள்ளுவனுக்கு ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்தினர் ரீயூனியன் தமிழர்கள். வணக்கம், குட் மார்னிங். மை நேம் இஸ் நத்தலி, ஐ கம் ஃப்ரம் ரெயூனியன் ஐலண்ட். I'm you are here in my country. Our my origin is from India 300 years ago. My oldest families is come from Tamil Nadu, and where I used to actually to travel to Tamil Nadu and visit Tamil Nadu. Today I came to discover some things about India and its beliefs. I learned a lot about their conception of love and the images that they use to talk about it. I'm here because I wanted to know more about the Indian culture and literature, and I found it fascinating and really interesting. I'm here today, I was here today to take part in this colloquy about the conception of love in India, and I found it very interesting because they have another conception, a spiritual conception of love, and in the future I will see love in another way, and I will do some research about love in India. நேர்களை, இந்த பிரான்ஸில் நடக்கக்கூடிய தமிழ் மாநாட்டில் கலந்துட்டு இருக்கக்கூடிய மொரிசிஸ் நாட்டின் இன்னொரு ஆசிரியர்கிட்ட இந்த மாநாடு குறித்து நம்ம பேசலாம். மேடம், அதாவது நிறைய விஷயங்கள் தமிழில் ஆழமாக இருக்கிறது. மொரிசிஸ் நாட்டில் எவ்வளவு மாணவர்கள் தமிழ் கற்றுட்டு இருக்கிறாங்க, எத்தனாம் வகுப்புலேருந்து தமிழ் அங்கே கற்றுக் கொடுக்க தொடங்குறாங்க? வணக்கம், நான் மொரிசிஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் திருமதி சின்னன். நான் 37 ஆண்டுகளாக தமிழ் பணி ஆற்றி வந்தேன். நான் மொரிசஸ் நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் கற்றுக்கொண்டார்கள். இன்னும் முதல் வகுப்பிலிருந்து 6 வகுப்பு வரை பிரைமரி பள்ளியிலே படிக்கிறாங்க, இன்னும் கல்லூரியிலேயும் படிக்கிறாங்க, இன்னும் யூனிவர்சிட்டியிலேயும்
பட்டம் செய்கிறார்கள். அதாவது நாங்கள் மூணாவது நாலாவது தலைமுறை, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப தமிழ் பற்று ஆசை. ஆனால் அதுக்கு கற்றுக்க முடியாத, தமிழ் மொழி கற்றுக்க முடியாத, தமிழுடைய இது மியூசிக் லிட்டரேச்சர் வந்து கற்றுக்க முடியாத ரொம்ப எங்களுக்கு ஆபம். அதனால தான் வந்து இந்த தடவை இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு திருவள்ளுவர் பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இங்கே வாலிபர்கள்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கொலோக்கியம், ஒரு செமினர் வந்து எல்லாரையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 24 ப்ரொஃபஸர் பாரிஸ், லண்டன், டெல்லி, சென்னை, பாண்டிச்சேரி, மொரிஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் திருவிழா பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாத சனிக்கிழமை திருவிழுவர் சிலை ஒன்று இங்கே திறக்கப்படும். அது மட்டும் இல்லாத இங்கே பிள்ளைங்களுக்கு திருக்குறளை கற்றுக் கொடுத்து அதே ஃப்ரெஞ்சிலையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கற்றுக் கொடுக்க. நம்ம தமிழர்களுடைய முதல் இசை அப்படின்னு சொல்லக்கூடிய பறை இசை இங்கு இன்னைக்கு நடக்க போகக்கூடிய திருக்குறள், அதாவது திருவள்ளுவருடைய சிலை திறப்பு விழாவுக்கு இங்கு வாசிக்கப்படுது. இந்த இசை யாரெல்லாம் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொய்யாமொழி புலவர், தெய்வ புலவர் என அழைக்கப்படும் வள்ளுவ பெருந்தகைக்கு சிலை வைத்து பெருமை சேர்த்தனர் பிரான்ஸ் ரீயூனியன் மக்கள். கற்கா கசதரா கப்பவை கத்ரபின் நிற்கா அதற்கு தக்கா உஜுக்காம் விஜுப்பம் தரலான் உஜுக்காம் உயிரினும் முப்பாம் பது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது நன்றி மறப்பது நன்று யா காவா ராயினும் நா காக்கா காவா கால் சொக்காப்பா சொலிஜுக்கு பத்து இனாசை தாரை ஒருத்தால் அவர் நானா நன்னயம் செய்து விட்டால். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்கள் வேலைக்காக உலக நாடுகள் முழுவதற்குமே செல்கிறாங்க. அங்கே போய் பொருள் ஈட்டுறது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லைங்க, நம்முடைய தமிழ் மொழியையும் அங்கே வளர்த்துட்ருக்கிறாங்க. அந்த செய்திகளையெல்லாம் நம்ம பார்த்தோம். உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களோடு சேர்ந்து நியூஸ் செவன் தமிழும் தமிழ் வளர்க்கின்ற பணியை செய்யும். நன்றி.